வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம சை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. இப்போ வந்து உங்களுக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க: வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சிஸ் ஃபார் 2x2 கண்டிஜென்சி டேபிள் ஏபிசிடிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே இது 3x3 கேட்டாலும் இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஆனால் 2x3 தான் கேட்பாங்க எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சிஸ். ஓகே, இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் பார்ப்போம். எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த டேபிள் எப்படி நான் வந்து ஃபார்ம் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ்ட்டு ஒரு காலம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி 2x2ல, அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஏபிசிடிட்டு அவங்க கொடுத்தமே எழுதிடுங்க, ஏபிசிடிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் வந்து ஏபி, அதுக்கப்புறம் இங்கே ஆல்ஃபா பீட்டாட் எடுத்திருக்கேன், நீங்கள் பிக்யூ என்னென்னா எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல்ஃபா பீட்டாட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டல் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுங்கள், அதாவது ஏ ப்ளஸ் சி, அதுக்கப்புறம் பி ப்ளஸ் டி, அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி, அப்புறம் சி ப்ளஸ் டி, அப்புறம் இந்த இடத்துல இங்கே டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டிட்டு வரும், சரிங்களா? இப்போ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சிஸ் அப்படின்னா எப்படி இப்போ ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி ஃபார் அதாவது இ ஆஃப் ஏ, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஏட்டு நம்ம எடுப்போம். அந்த இ ஆஃப் ஏயில் வந்து உங்களுக்கு ஏபி, அதாவது இ ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு எடுப்போம். அது வந்து வேல்யூ என்ன எடுப்போம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது புரியும். இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சிஸ் ஆர் அப்படி போட்டு இ ஆஃப் ஏட்டு எடுப்போம், அதாவது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி ஏபிசிடிட்டு 4 எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி வரும். அதாவது 2x2னா 2x2 மேட்ரிக்ஸில் வந்து 4 வேல்யூஸ் இருக்கா, இப்போ இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ், இதில் வந்து 4 வேல்யூஸ் இருக்குது. இந்த 4 வேல்யூஸ்க்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம இப்போ அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சிட்டு. இப்போ இ ஆஃப் ஏனா உங்களுக்கு ஏ கமா பி ஆட்ரிபியூட்ஸ் வந்து, அப்போ வந்து உங்களுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, இது டோட்டல், சரிங்களா? இப்போ பிக்கு என்ன வரும் சொல்லுங்கள், அதாவது இ ஆஃப் பி, நெக்ஸ்ட்டு இ ஆஃப் பி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இ ஆஃப் ஏ கமா பீட்டா. அது வந்து உங்களுக்கு என்ன ஒரு டெரிவேஷன் ஃபார்ம் வரும் பார்த்தீங்கன்னா, பி ப்ளஸ் டி ப்ளஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, கரெக்டாக? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இ ஆஃப் சி அதேமாதிரி கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் சினா இ ஆஃப் சி ஈக்குவல் டு இ ஆஃப் ஆல்ஃபா கமா பிட்டு எழுதலாம், இல்லை பி கமா ஆல்ஃபாட்டு எழுதலாம், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் சி இன்ட்டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, அதேமாதிரி தான் இ ஆஃப் டிக்கும். அதாவது இனா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சி, இ ஆஃப் டிக்கும் அதே தான். உங்களுக்கு இ ஆஃப் டி, அதுக்கப்புறம் இ ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா, அதுக்கப்புறம் சி ப்ளஸ் டி இன்ட்டு பி ப்ளஸ் டி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸியானது, 2 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். நன்றி.